நல்ல சிந்தனை இல்லாமல் ஒருவன் புண்ணியவான் ஆக முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன் வந்தது காமம், ஏன் அறகறை வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் முதுமை வந்தது, ஏன் சாவு வர வேண்டும், உலகம் இப்படி இருக்குதே என்பதெல்லாம் உணரக்கூடிய அறிவு ஓரிரு நாளில் முடியாது. தொடர்ந்து நெருங்க நெருங்க நெருங்க, இந்த தொடர்ந்து பூஜை செய்ய பூஜை செய்ய வீழ் நாள் படாமல் நன்றாட்டுன்னு சொன்னால், தொடர்ந்து செய்துக்கிட்டு பூஜை செய்துக்கிட்டே வந்தால் சிந்தனை உயரும், செல்வம் பெருகும், சாந்தம் உண்டாகும், கொடுக்கக்கூடிய மனம் உண்டாகும், புண்ணியவனாகலாம். சிந்தனை நல்ல சிந்தனை இல்லாமல் ஒருவன் புண்ணியவனாக முடியாது. சரி, நல்ல சிந்தனை வேண்டும், புண்ணியவான்களாகிய ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும். ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு நல்ல சிந்தனையே வராது. போல பொல்லாத வறுமை தீரணும் அல்லவா, வறுமை தீராமல் எப்படியும் நல்ல சிந்தனை வரும். அப்போ வறுமை தீரும், நல்ல சிந்தனை வரும், கடவுள் அறிவான். அப்போ இப்படியே மெதுவாக அணு அணுவாக கடுகு கடுகாக அணு அணுவாக தான் முன்னேற வேண்டுமே தவிர திடீர்ந்து யாரும் வர முடியாது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த துறை எப்பேற்பட்ட துறை, பெரியவர்கள் தொடர்பு இருக்கணும், இந்த மாதிரி சன்மார்க்க சங்கம் தொடர்பு இருக்கணும். மற்ற சங்கத்தில் எல்லாம் என்ன ஒரு ஆடவாரம் இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்க முடியாது. இங்கே ஒரே சங்கம் தான், இந்த சங்கம் இல்லை, ராமலிங்க சாமி சங்கம் அருப்பாயாக தான். அது மாதிரி பெரியோர்களை தொடர்பு வைத்து கொண்டு இது மாதிரி தினம் பூஜை செய்தால் தான் இயற்கை சீற்றங்கள் இருக்காது. ஊரில் ஒரு 10 பேராவது தயவு செஞ்சு இருந்தால் அந்த ஊரில் பருவமழை பெய்யும். நல்லார் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்ய முடியினார். அவையார் சொன்னது போல பெரியவங்க ஆசி பெற்றுக்கொள்ளணும், நாமும் நல்லபடி வாழணும். மனிதனுடைய இயல்பு எப்படி இருந்தால், துன்பம் வரும் வரையில் உலகமே நமக்கு எவனை பொறுத்து கவலைக்கப்பட மாட்டான். துன்பம் வரும் வரையில், துன்பம் வந்த பின் தான் சிந்திப்பான். பெரியவர்கள் அப்படி இல்லை, அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள், ஐயோ என்ன வருமோ, நோய் வந்துடுமோ, ஏதாவது பிரச்சனை வருமோ, நாளைக்கு திடீர்னு விபத்து நடக்குமோ, ஏதாவது அதுக்குள்ளே முன்னேறிக்கொள்ள வரணும், ஏதாவது புண்ணியத்தை செய்துக்கணும், நாளைக்கு திடீர்னு செத்து போயிட்டாம என்ன செய்ய போகிறோம், நாம் இது அதுக்குள்ளே முன்னேறணும், இந்த இயக்கம் இருக்கும். யாருக்கு? பெரியவர்களுக்கு. சராசரி மனிதனுக்கோ உலகத்தை பற்றியே லட்சியம் செய்ய மாட்டான், துன்பம் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அவங்க பெரியவங்க வந்து நினைப்பாங்களா, வள்ளுவன் சொல்லுவான், எதிரதா காக்கும் அறியவனாக இருக்கில்லை அதிர வருவது நோயின்னா. பெரியவங்கள்ட்ட சொல்கிறது வள்ளுவபெருமான், முன்னாடியே எதிர்த்து காட்டுக்கொள்ள வேண்டும், எதிரதா காக்கும் அறியவனாக இருக்கில்லை அதிர வருவது நோயின்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து அஞ்சு முடியான நோய் வர வரும்போதுக்கு முன்னே அது தடுத்து கொள்ள வேண்டும். அது எப்படியா தடுத்து கொள்ள வேண்டும், வேற ஒன்றும் இல்லையா, சும்மா போட்டு ஒன்றும் அவசியம் அல்லல் பட வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா கால மிஷன் 10 நிமிஷம் நம்மளே 5 நிமிஷம் ஒரு அருப்பா பிடிக்கிறோம், அப்படி அருள் சேர்த்துக்கிட்டே போகணும். இப்படி தான் நான் இந்த துறையை இருக்குதே தவிர, இப்படி பண்புள்ள மக்கள் இப்போ ஞானிகள்லாம் இருக்கார், மாணிக்கவாசன் இருந்தால் மாணிக்கவாசனும் ராமலிங்க சாமி யாராலும் சரி, எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் அவர்கள் செய்ய முடியும். ஆணை பெண்ணாக்குவார்கள், பெண்ணை ஆணாக்குவார்கள். சில பேர் புத்திர பாக்கி எல்லாமே இருக்கும், அங்கே கோயிலுக்கு போவாங்க, இந்த கோயிலுக்கு போவாங்க, அது 10 பேத்துக்கு அன்னதானம் செய்யா, 10 பேத்துக்கு அன்னதானம் செஞ்சால் புத்திர பாக்கி உண்டாகுது. சரி, அதுக்கு என்ன செய், வீட்டில் செய்வனா, வீட்டிலேயாவது செய்வனே, நீ செய்த வினதானே செய்வனே மாறுது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.